ஹாய், வெல்கம் டு ஹோமேக்க ஹாபி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்க மஸ்கிட்டோ நெட் பற்றின வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மஸ்கிட்டோ நெட் வந்து நாங்கள் ஒரு 5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து எங்கள் மாமியார் மாமனார் ஒரு 7 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னமும் இந்த மஸ்கிட்டோ நெட் வந்து நல்லா யூஸ் ஆகிட்ருக்கு. ஸோ கொசுக்கடியிலேருந்து எங்களை காப்பாற்றுறது இந்த மஸ்கிட்டோ நெட் தான். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறது வந்து 3x6 சைஸ்க்கான மஸ்கிட்டோ நெட். அது இந்த நெட்டை ஓப்பன் பண்ணோடனே ஒருத்தர் வந்துடுவார், ஏன்னா இது தான் அவரோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறதுக்கு. சரி வாங்க, இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இந்த நெட்டோட குவாலிட்டி வந்து உண்மையிலே சூப்பரான குவாலிட்டி. உங்களுக்கு வந்து இது வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு குவாலிட்டியில் இருக்க நெட். இது இதோட பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட் அப்படிங்கிற பிராண்டோட நெட்டு தான் இது. இது அமேசானில் அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு நிறைய சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த மஸ்கிட்டோ நெட்டை போத் நீங்கள் தரையில் அண்ட் வந்து பெட்லேயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து ஈஸி இதை ஆக்சஸ் பண்ணுறது. ஸோ பாருங்கள், ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா அது வந்து ஓப்பன் ஆகிடும். அண்ட் க்ளோஸ் பண்ணுறது சேம் அதே மாதிரி நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் படுத்துட்டு அப்படியே எடுத்து நெட்டை க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியது தான், ரொம்ப ஈஸி. அண்ட் இந்த மஸ்கிட்டோ நெட் வந்து ஆல்மோஸ்ட் ஆல் சைஸஸ்லுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் வேணும் அப்படிங்கிறத கரெக்டாக சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறது வந்து சிங்கிள் பர்சன் படுக்கக்கூடிய மஸ்கிட்டோ நெட். இது நாங்கள் வந்து ஒரு 3 மெம்பர்ஸ்க்கான நெட் ஒரு வாட்டி ஆர்டர் பண்ணோம். அப்போது வந்து எங்களுக்கு கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணி அந்த சைஸ் ஓகேவா, உங்களுக்கு ஹால் சைஸ் பெட் சைஸ் அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டுனால கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் அவங்க வந்து எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. பட் இது 2 இயர்ஸ் பேக் நடந்த விஷயம், இப்போது எப்படி இருக்குது ப்ராசஸ் அப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் இந்த மஸ்கிட்டோ நெட்டை வந்து நீங்கள் ஹேண்டில் தான் வாஷ் பண்ண முடியும், மிஷின் வாஷ் பண்ண முடியாது. மிஷின் வாஷ் பண்ணால் ரொம்ப அது கசங்கி போயிடும். ஸோ அதனால் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஜஸ்ட்டு ஊற வச்சுட்டு அப்படியே குமிக்கி எடுத்துக்கோங்க, ப்ரஷ் எதுவும் பண்ணாமல். அவ்வளோதான், இதை வாஷ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி தான். இப்போ நார்மலாக பெரியவங்க படுக்கக்கூடிய பெட்டில் வந்து அந்த ஜிப்பர் வச்சுருக்க அந்த நெட்டு போட்டோம் அப்படின்னா அவங்களால உள்ளே பூந்து உள்ளே போகவும் முடியல அண்ட் உள்ளே பூந்து வெளியே வரவும் முடியல. ஸோ அந்த மாதிரி பெரியவங்க இருக்க வீட்டில் நீங்கள் பெட்டுக்கு இந்த மஸ்கிட்டோ நெட் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு எடுத்துகிட்டு அண்ட் வாஷ்ரூம் போகிறதுக்கோ எதுக்கோ யூஸ் பண்ணிவிட்டு அகெயின் இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, நீங்கள் வேன்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணும்போது மஸ்கிட்டோ பேட் வச்சு உள்ளே இருக்க கொசுவெல்லாம் கொஞ்சம் சாவடிச்சிருங்க. ஏன்னா அப்போ அந்த டைமில் வந்து உள்ளே வந்து கொசுங்க உள்ளே வந்து உட்காந்துரும். அது ஒன்று தான் இதில் இருக்க ட்ராபேக். அண்ட் இந்த மஸ்கிட்டோ நெட்டோட ஃப்ரேம் எல்லாமே வந்து உங்களுக்கு இரும்பு கம்பியில் தான் இருக்கும். அண்ட் அதுக்கு மேலே வந்து அந்த பிளாஸ்டிக் போட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து போட்டு தான் வந்து உங்களுக்கு இந்த மஸ்கிட்டோ நெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாள் வந்து இதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாதப்போ கொஞ்சம் ரஸ்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது ரஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே சம்டைம்ஸ் வந்து அது ரஸ்ட் ஆகுது ஒரு சில இடங்களில். அண்ட் இந்த மஸ்கிட்டோ நெட்டை வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நாட்ஸ் போட்டு தான் வந்து அதை நாம் கட்டி வச்சுருப்போம். இந்த நாட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு கையில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே இது ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறமேட்டு அதை போடுறதும் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மஸ்கிட்டோட நெட்டை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த மஸ்கிட்டோ நெட்டை போட முடியும். அப்போ தான் அது வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கு. உங்களுக்கு ஒன்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றது எல்லாமே. அண்ட் நெக்ஸ்ட்டு கம்மிங் டு ப்ரைஸு, நாங்கள் வாங்கின இந்த 3x6 மஸ்கிட்டோ நெட்டோட சைஸ் வந்து 1500 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்கினோம். உங்களுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இதோட ப்ரைஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். இந்த மஸ்கிட்டோ நெட் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஸோ இதுதான் வந்து மஸ்கிட்டோஸ்லேருந்து எங்களை காப்பாற்றி நிம்மதியான தூக்கம் தர ஒரு அற்புதமான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவேன். இது எங்கள் வீட்டில் வாங்கினதை பார்த்துட்டு எங்கள் அம்மா வீட்டில், எங்கள் சித்தி வீட்டிலன்ட்டு எல்லார் வீட்லேயும் இது வந்து கம்பல்சரி வச்சுருக்காங்க. ஸோ எல்லார் வீட்லேயுமே இந்த ப்ராடக்ட் வந்து இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இது வந்து நல்ல ப்ராடக்ட். அதனால தான் உங்களுக்கு நான் இதை சஜஸ்ட் பண்ணுறேன். இதை வந்து ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அப்படியே மடக்கிட்டு எடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு கார்னரில் வந்து இதை சாத்தி வச்சுட்டா போதும். அந்தளவுக்கு இது ஸ்பேஸ் எதுவுமே பிடிக்காது. ஜஸ்ட் லைக் தட் அப்படியே நாங்கள் வந்து அந்த பெட்டோட ஓரமாக இதை வந்து இந்த மாதிரி சாய்ச்சி வச்சுடுவோம், அவ்வளோதான். ஸோ ஸ்பேஸ் வந்து ரொம்ப பிடிக்காது உங்களுக்கு. ரொம்ப ஈஸி,
போடுறதும் ஈஸி, இதை கட்டி வைக்கிறதும் ஈஸி. ஸோ தரையில் படுக்கிறீங்க, நீங்கள் பாய் போட்டு படுக்கிறீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா கட்டில்னா கூட நம்ம சம்டைம்ஸ் அந்த ஜிப்பர் எல்லாம் போட்டு கூட அப்படியே ஸ்டேபிளாக வச்சுடுவோம். பட் தரையில் படுக்கிறதுக்கு அந்த மாதிரி நம்ம வைக்க முடியாது. பெரிய கூடார மாதிரிலாம் விற்கிது, அதெல்லாம் வந்து ஸ்பேஸை வந்து ரொம்ப அடைக்குது. எல்லா ப்ராடக்ட்டையும் வாங்கிட்டு கடைசியாக வாங்கினது தான் இந்த மஸ்கிட்டோ நெட்டு, இப்போ வரைக்கும் யூஸ் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக எங்களோட நிம்மதியான தூக்கத்துக்கு இது வந்து உறுதுணையாக இருக்குது. ஸோ அப்படி ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இது. இந்த ப்ராடக்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.